அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அது கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான தகவலுங்க. இது வந்து பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு கிடையாது, இப்போ பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் உட்பட இந்த பதிவு தேவையான ஒரு விஷயம். எதற்காக அப்படின்னு சொன்னால், நான் ரொம்ப புதிர் போடலை, விஷயத்துக்கு நேரடியாக வரேன். நான் இந்த மொபைல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, உடனே அதை ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு வராதிங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மொபைல்னால என்னென்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஏன்னா நிறைய பேர் நிறைய பதிவிட்டிருக்காங்க, நியூஸ்லலாம் வெளியில் வந்திருக்கு, கண்ணுக்கு பாதிப்பு, உடம்புக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சாலுமே நம்ம அதை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கோம் இல்லையா. இந்த பதிவு நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நீங்கள் மேலோட்டமாக நீங்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை, அதாவது ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு போயிட்டுருக்கோம் இல்லையா, அது எந்த அளவுக்கு விளைவுகளை தரும் அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சாதான். இப்போ நெருப்பு சுட்டுடும் அப்படின்னா கிட்ட போக தான் செய்வாங்க, ஒரு முறை வந்து சுட்டால் தான் வந்து போக மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி பாதிப்பு பாதிப்பு பாதிப்புன்னு மேலோட்டமாக சொல்கிறத தவிர்த்து, இந்த பாதிப்பு இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது, அதை காமிச்சு நான் சொன்னேன் அப்படின்னா அதற்கப்புறமாவது உங்களுக்கு விழிப்புணர்வு வரும் இல்லையா. அதற்காகத்தான் இந்த பதிவு. அது மட்டும் கிடையாது, ஃப்யூச்சரில் அதாவது நம்முடைய பசங்களுடைய காலங்களில் இருக்கலாம், இல்லை நம்முடைய பேர பசங்களுடைய காலகட்டங்களில் இந்த மொபைல் வந்து எந்த மாதிரி உருமாறப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு நான் இந்த விழிப்புணர்வு கொடுக்கணுன்றதுக்காகவே நிறைய படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பதிவு. நான் மறந்துடுவேன் அப்படின்றதுக்காகவே நான் நோட் பண்ணியே வச்சுருக்கேன் சரிங்களா. முதல்ல இப்போ இந்த மொபைல் இல்லாமல் நம்மால் வாழ முடியாதுங்க. ஏன், இந்த பதிவு உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் சேர்த்து தான். இப்போது என்னைக்காவது எங்கள் வீட்டில் வந்து வைஃபை ஒர்க் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், என்னாலேயே இருக்க முடியாது, அச்சோ எதையும் தெரிஞ்சிக்க முடியல, எதுவும் பண்ண முடியல, அந்த நாளே வந்து எதுவுமே பண்ண முடியாமல் முடங்கி போன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது இல்லையா. நான் கால் பண்ணிகிட்டே இருப்பேன், ஃபோன் பண்ணி என்ன இன்னும் நேற்று ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிவிடுவேன், ஃபோன் பண்ணி கேளுங்க இன்னும் வரமாட்டேங்குது வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுருப்பீங்க இல்லையா. நான் இந்த விஷயங்கள் செய்தாலுமே கூட எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல, கொஞ்சம் கேர்லெஸ் அவ்வளவுதான். நான் வந்து அந்த அளவுக்கு கேர்லெஸ் இல்லை. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், நிறைய இப்போ நான் உங்கள் கூட பேசுகிறேன் இல்லையா, இதற்காக நிறைய புத்தகங்களை நான் வாசிப்பேன். அப்போது நான் லைப்ரரி போயிட்டு தேடுவேன், சில விஷயங்கள் வந்து எனக்கு கிடைக்காது, சம்டைம்ஸ் எனக்கு தேட முடியாது, அதனால எனக்கு நெட்டில் மொபைலில் நான் சர்ச் பண்ணி படிக்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நிறைய படிச்சுட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அப்போது நான் வந்து ப்ராக்டிக்கலாகவே நான் உணர்ந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். இது வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன், மற்றவங்க சொல்லி தெரிந்த விஷயங்கள் கிடையாது. இயல்பாக நான் இந்த மொபைல் பயன்படுத்தும் பொழுது எனக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வருது அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கேன்னா, இவ்வளவுக்கும் நான் வந்து இந்த பால்கனி பக்கத்தில் தான் நான் உட்காந்து படிப்பேன். நான் நைட்டில் நான் வந்து லைட் போட்டுட்டு தான் பார்ப்பேன் ஃபோனு. அதுவுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், நான் இந்த மாதிரி மொபைல் ரொம்ப யூஸ் பண்ணுறேன்றதுக்காக நான் நிறைய சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். கண்ணுக்கு பாதிப்பு வரக்கூடாது இல்லையா, ஏன்னா நம்முடைய உறுப்பில் கண்ணு தானே மெயின், என்ன அது பார்வை கம்மியாகவும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. இப்போ தெரியாது, பின்பாக போக போக தெரியும். அப்போது என்ன நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், அப்பப்போ நான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது சரியா தப்பா அப்படின்றது தெரியல, நான் வந்து நெட்டில் படித்து தெரிஞ்சுக்கிட்டதா, டாக்டர்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கலை, ஆனால் டாக்டர் இந்த விஷயத்த சொல்லியும் இருக்காங்க. நீங்கள் வந்து நான் சொல்கிறத அப்படியே எடுத்துக்காதீங்க, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த விரல் வச்சு கொஞ்சம் இப்படி இப்படி பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அடிக்கடி அப்படி பண்ணுவேன் கொஞ்சம் நான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய பார்வை வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் பார்க்கணும்,
நம்ம இப்ப நாலு சுவத்துக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இப்ப பத்துக்கு பத்து ரூம்ல இருக்கும் அப்படின்னா அந்த 10 அடி டிஸ்டன்ஸ்லயே அந்த பார்வை நின்றுடும் இல்லையா? அந்த மாதிரி இருக்க கூடாதான், ரொம்ப லாங்ல பாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் வெளியில போயிட்டு அடிக்கடி கண்ணை நான் சுழட்டி சுழட்டி பார்ப்பேன், இந்த பக்கம் மேல கீழே இப்படி பார்ப்பேன், நான்கு பக்கமும் சுழட்டி சுழட்டி பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து கண்ணை வந்து படிச்சுட்டே இருந்தா கண் இப்படி ஓப்பனாகவே இருக்கு இல்லையா, அது வந்து ட்ரை ஆயிடுமா? அதனால கண்ணை வந்து அடிக்கடி இப்படி நான் வந்துட்டு சிமிட்டுவேன் நான், அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் இது நான் எப்படி நான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்படி படிச்சுட்டே இருப்பேன், ஒரு ஒரு செகண்டுக்கு வந்துட்டு எதுவுமே நமக்கு தெரியாத மாதிரி கொஞ்சம் மங்கலா இருக்கிற மாதிரி இருக்கும், கண்ணை வறட்சியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்போ என்ன பண்றது அப்படின்னு சொன்னா போயிட்டு முகம் கழுவுறது. ஆனா அது மட்டும் சொல்யூஷன் கிடையாது, கண்ணை வந்துட்டு அடிக்கடி இப்படி மூடி திறக்கணும். இதெல்லாம் எனக்கு இருந்திருக்கு சரிங்களா. இது நிறைய பேர் வந்து இது ஏன் இப்படி ஆகுது என்ன அப்படின்றது புரியாமலே அது அப்படியே மொபைல் பார்த்துட்டே இருந்தாங்க அப்படின்னா தான் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பார்வை குறைபாடு எல்லாம் வர்றதுக்கான காரணம். அதனால இப்ப வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மொபைல் பயன்படுத்தாம நம்மால இருக்க முடியாது. அது நான் நீங்க பயன்படுத்தாதீங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியாது, ஏன்னா அதற்கு நானே உதாரணம், என்னால அப்படி இருக்க முடியாது, நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயத்தை செய்ய முடியும், தேவைக்காக பயன்படுத்திட்டு தேவையில்லாத சமயங்கள்ல மொபைல ஓரமா வச்சிடலாம் இல்லையா. அட்லீஸ்ட் நைட்டு இருட்டில் பார்க்கக்கூடிய அந்த மொபைலை இருட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு அதுலேருந்து எவ்வளோ ஃபோர்ஸாக அந்த லைட் வருது, அந்த வெளிச்சம் வருது, அது கண்ணுக்கு மிக பாதிப்பு, அதை அவாய்ட் பண்ணலாம். பயன்படுத்த முடியாது இல்லையா, ஆனால் குறைச்சிக்கலாம், அதை நம்ம பண்ணலாம் இல்லையா. பயன்படுத்துவீங்க, நான் உட்பட பயன்படுத்துவேன், ஆனால் பயன்படுத்தக்கூடிய காலத்தை வந்துட்டு அந்த டைமை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இந்தந்த தேவைகளுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக படிக்கிறவங்க அதற்கான இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அப்போ கண்ணுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு கண்ணை அடிக்கடி மூடி திறந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம். ஆனா நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, தேவையில்லாம இந்த பொழுதுபோக்குக்காகவே தேவை அது உள்ள போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வெளியில வரவே முடியாது. இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பாக்குறவங்க இப்ப தூக்கம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மொபைல நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஆனா தூக்கம் வரல, தூங்குற வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா தூக்கமே வராது. நீங்க யோசிச்சு பாருங்க, நான் சொல்வது உண்மையா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பிராக்டிக்கலா நான் அனுபவித்த ஒரு விஷயம், நான் ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்டா நான் படிக்கிறேன் அப்படின்னு அப்படி படிச்சுட்டே இருப்பேன், தூக்கமே வராது. அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத தாண்டி இந்த மொபைலு என்ன சொல்றது, அது ஒரு பேய் மாதிரிங்க, அது நம்மள வந்து ஆஃப் பண்ணவே விடாது. அது இன்னும் எனக்குள்ளவே இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல ஒரு டவுட் எனக்கு வந்துருச்சு, மொபைல நம்ம வச்சிருக்கோமா இல்ல அது நம்மள வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி, அது வந்து நம்மால வந்து ஆஃப் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா நம்ம போயிட்டே இருப்போம். படிக்கும் பொழுதே இப்படி எனக்கு தோணுது அப்படின்னா, இல்ல நிறைய பேர் பொழுதுபோக்குக்காக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கும் இல்லையா, சீரியல் இருக்கும், பாட்டு இருக்கும், சினிமா இருக்கும், ஏதாவது ஒரு கேம் இருக்கும், வாட் எவர் ஏதாவது வேணாலும் இருக்கலாம். அப்படி நம்ம அதை பண்ணிட்டே இருக்கும்பொழுது மொபைல கீழே வைக்கவே மாட்டோம். அதாவது எனக்கு நான் ப்ராக்டிக்கலா தோன்றது என்ன அப்படின்னா, மொபைல் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு தூக்கம் வரும், அப்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நான் உடனடியாக, இது ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் இதை நான் சொல்றேன், அப்போ நான் அது அப்புறம் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிடங்கள் இல்ல ஒரு 10 நிமிடங்கள் கழிச்சு நான் தூங்கலாம் அப்படின்னு நினைச்சா அந்த தூக்கம் போயிடுதுங்க. அதுக்கப்புறம் அந்த மொபைல பார்த்துட்டே தான் இருக்க தோணுது. விடிய விடிய 5-6 மணி வரைக்கும் கூட பாக்குறோம், நான் பார்த்திருக்கேன் நானு. அப்போ காலையில் எந்திரிக்கும் போது பயங்கர தலைவலி, எந்திரிக்கவே முடியாது, டென்ஷனா இருக்கும், டிஸ்டர்பன்ஸா இருக்கும், எல்லாருமேலையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம். இது வந்து நானா அப்படி பண்ணல, அந்த மொபைல் தான் அப்படி பண்ண வைக்கதான், உண்மை இதுல இருக்கு, நான் பார்த்து எழுதிதான் வச்சிருக்கேன் நானு. அப்போ இப்பெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னா உடனடியாக அந்த மொபைல ஆஃப் பண்ணி தூரமா வச்சுட்டு, இப்ப நான் ரூம்ல படிக்கிறேன் அப்படின்னா ஹால்ல கொண்டு போய் போனை வச்சுட்டு தான் தூங்குறது. ஸோ இந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்றேன், அதை நீங்க பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், இப்போ மொபைல் என்னங்க நான் எத்தனை வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், சும்மா நீங்க இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் நம்ம இதை நம்ம புரிந்து கொள்ளாத நபர்களுக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா அறிவியலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு கூட நம்மள சொல்லுவாங்க. அதாவது அதற்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு. அதாவது இந்த அமெரிக்கால ஒரு பொண்ணு மொபைல ரொம்ப அதிகமா பயன்படுத்திட்டே இருந்திருக்காங்க அவங்களுடைய அலுவலகத்துல, அவங்களுக்கு வந்துட்டு கேன்சரே வந்திருக்கான்.
புற்றுநோயே ஏற்பட்டு அவங்க வந்துட்டு இறந்திருக்காங்க. இது வந்து அந்த டாக்டர் வந்து ஜட்ஜ் கிட்ட சொல்லி இதுக்கு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நான் எழுதியே வச்சிருக்கேன். அதனால இந்த ஆய்வெல்லாம் பண்ணி இந்த மாதிரி மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு இதுக்கான விழிப்புணர்வை கொடுங்க அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதாவது இதற்கு முன்னதாக நான் படித்தேன், நோய் வருது அப்படின்னா என்ன புற்றுநோய் வந்துருமா, அந்த மாதிரி வராது, வேறு சில நோய்கள் தான் வரும் அப்படின்னா கடைசியில் கேன்சருமே வருதாங்க. நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால் கண் சோர்வாக இருக்கும், பார்வை போக போக கம்மி ஆகிடும், அதுக்கப்புறம் ஸ்கின் கேன்சர் வரும், இந்த ரேடியேஷன் இருக்கு இல்லையா இதனால் இப்படி தான் சோர்வாகும், டென்ஷன் ஆகும், ஒரு விதமான பதட்டம் வருமா நமக்குள்ள. அந்த பதட்டம் ஏன் வருது அப்படின்னே நமக்கு தெரியாதா, நார்மலாக இருக்க மாட்டோமா, ஒரு விதமான பதட்டம் இப்படி வரும். அதுதான் அது மட்டும்தான் நான் நினைச்சேன், புற்றுநோயாக வரப்போது இந்த மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது, புரிய வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வருது, அது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா காலப்போக்கில் வயசாச்சுன்னா இப்படி வரும் அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. அப்படி கிடையாது, இதன் மூலமாகத்தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேன்சர் வராது அப்படின்னு பார்த்தா அதுவுமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைல் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதில் வந்து இந்த மொபைலுக்கு ஏற்ற மாதிரி ரேடியேஷன் வருமாங்க. ஒவ்வொரு மொபைலும் ஒவ்வொரு மாதிரி அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ரேடியேஷன் வருதா, இல்லை ரொம்ப நேரம் நம்ம அதை பயன்படுத்திகிட்டே இருந்தோன்னா அதிகப்படியான ரேடியேஷன் வருமா, அது மிகுந்த பாதிப்பு. அது என்ன பண்ணுனா நம்ம மூளையில் வந்துட்டு பதிவு பண்ணி வைக்கும் இல்லையா, அந்த விஷயத்தை அது வந்து எரேஸ் பண்ணிவிடுமா, அதனால தான் அந்த ஞாபக மறதி எல்லாம் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு விஷயம், அது என்ன பண்ணுமா, இந்த கதிர்வீச்சு இருக்கு இல்லையா, அது அந்த ரேடியேஷன் அது வந்து ரத்த அணுக்களை வந்து உடைக்குமாங்க. உடைத்து மூளைக்கு செல்லும் ரத்தத்தில் ஒருவித நச்சுத்தன்மையை உண்டாக்கி விடுமா, அது மூளைக்கு போகுது இல்லையா, அந்த ரத்தத்தில் ஒரு விதமான நச்சுத்தன்மையை உண்டாக்கிவிடும். வித்தியாசமான உலகில் இருப்பது போல் மாயை எதையும் மாயை வந்து நமக்கு உண்டு பண்ணுமா, எதையுமே செய்ய முடியாது அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலை நமக்கு கொடுத்துருமா என்பது போல் நம்மை ஆட்கொண்டு, அதாவது எப்படி அப்படின்னு சொன்னால் எதையுமே நம்மால் பண்ண முடியாது, ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாயை பிம்பத்தை அது உருவாக்குவோம். இது எல்லாமே ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லிய விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். நான் இது நான் ஒரு விஷயம் ஒரு புத்தகம் ரெண்டு புத்தகம் அந்த வலைதளங்களில் வரக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டு விஷயத்தை படிச்சுட்டு நான் சொல்லலை, இதற்காக நிறைய விஷயங்களை படிச்சுட்டு அதற்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ரஜினி அவர்கள் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் இல்லையா, அந்த புறாக்கள் எல்லாம் இறந்துருக்கும் இல்லை, ஸோ அதெல்லாம் நமக்கு விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதுக்காக தான். ஆனாலும் என்ன நம்ம பயன்படுத்தாமல் இருக்க முடியாது, அதை நான் ஏற்றுக்கிறேன் நான். பட் அந்த டைமிங்கை வந்து குறைத்து கொள்ளலாம், தேவையான விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தலாம், தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டாம், அதற்காகத்தான் இந்த பதிவு. ப்ளஸ் என்னென்ன நோயெல்லாம் வருது, ஸோ இந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் நமக்கு வருது, அதற்கு பின்பாக சரி நமக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு தெரியக்கூட வியாதியும் வரும். இதுவும் என்னோடய ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். இப்போ மொபைலை நம்ம அதிகம் பயன்படுத்தும் போது இந்த கட்டை விரல் அதிகமாக பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சுண்டி விரலால் இப்படி பயன்படுத்துவோம், அதுக்கப்புறம் இந்த விரல் அஞ்சு விரலையுமே நான் யூஸ் பண்ணுவேன் நான், ஏன்னா நான் நிறைய யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால. அதாவது ஒரு சிலர் இப்படியே பண்ணும்பொழுது ஒரு ஆண்டு இல்லை இரண்டு ஆண்டு இருக்கும் எனக்கு அது மறந்து போயிடுச்சு, ஒரு நியூஸில் வந்துச்சு ஒரு அஞ்சு வயசு குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது மொபைலில் கேம் விளையாண்டு மொபைல் இதுதான் மொபைல் அப்படின்னா அந்த கை வந்து இப்படியே பண்ணிகிட்டே இருக்கான், இப்படி 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 விளையாண்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அது தன்னையே மறந்துட்டு அதை பண்ணிட்டு இருக்கு. அவங்க அது அவங்க அப்பா அம்மா எல்லாம் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நியூஸ் வரலை. இந்த மாதிரி மொபைல் அதிகமாக உபயோகப்படுத்துறதுனால அந்த குழந்தை வந்து சுயநினைவே இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸை நான் படித்தேன். அந்த மாதிரி தான் நம்மள பல பேர் வந்து அந்த மொபைலை யூஸ் பண்ணி அது இல்லாமல் நம்மளால இருக்கவே முடியாது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்படி பண்ணிட்டே இருப்போம் இல்லையா. அடிக்கடி என்ன ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் பண்ணுறீங்களோ, இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கா, இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நான், நமக்கே தெரியாமல் நம்ம ஏங்கி போயிடுறோமா அந்த ஃபோனுக்கு, ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா இல்லையா, நமக்கு யாரும் ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளிக்கு பின்பாக நமக்கு யாராவது கால் வரலை அப்படின்றாலோ இல்லை அப்படின்னாலோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் வரலை அப்படின்னாலோ நம்ம ஒரு விதமான ஏக்கம் நம்ம மனசுக்குள்ளே வந்துருச்சோம்,
ஐயோ என்ன வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கூட வரலை, கால் எதுவுமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம ஏங்குறோமா? இது நமக்கே தெரியாமல் இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம், நமக்குள்ளாக வருது, நம்ம அதை பண்ணலை. அதை பயன்படுத்தி பயன்படுத்தி அந்த மாதிரியான ஏங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது வந்துட்டு நடக்குது. அதுக்கப்புறம் இந்த இந்த கட்டவிரல் சொன்னேன் இல்லையா, இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்பாக இருந்தாலும் அதை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், அது கஷ்டம்தான், அது வந்து செயல் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, எனக்கு தெரிந்தவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அதிகமாக இந்த வீட்டை வந்துட்டு சுத்தம் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் எனி டைம் எதையாவது ஒன்று தொடச்சிட்டே இருக்கிறது, எதையாவது ஒன்று க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறது. அவங்க வீடு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடி மாதிரி இருக்கும், எனி டைம் அவங்க எதையாவது ஒன்று க்ளீன் பண்ணிகிட்டே தான் அதை இருப்பாங்க. கிச்சன் வந்துட்டு சமைச்ச கிச்சனாக தெரியாது, அது அடுப்பெல்லாம் அப்படி இருக்காது. இந்த மாதிரி இருந்தாங்க, பயங்கர நீட் அண்ட் க்ளீன், பயங்கரமாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 50 வயசுலலாம் அவங்களுக்கு வந்து இந்த மூட்டி முட்டி இருக்கு இல்லையா, முட்டி அதில் வந்து இந்த ரெண்டு முட்டிக்கும் இடையில வந்து ஒரு வழவழப்பான ஒரு திரவம் இருக்குமா, அவங்க அதிகமாக வேலை செஞ்சதுடைய விளைவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த வழவழப்பு தன்மை போயிட்டு ரெண்டு முட்டியும் இப்படி உரச ஆரம்பிச்சிடுச்சு. அதுதான் அது தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அது ஆப்ரேஷன் பண்ணாலுமே சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால வந்து உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் அவங்களுக்கு. ஸோ எதற்காக நான் இந்த ஒரு விஷயத்தை இப்போ இந்த பதிவில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஓவராக வேலை செஞ்சது, அவங்களுமே அந்த ரீசன் தான் டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதிகமாக அந்த கை காலுக்கு வந்து வேலை நிறைய கொடுத்துருக்காங்க, அந்த காலுக்கு நிறைய வேலை கொடுத்துருக்காங்க. அந்த வேலை நிறைய கொடுக்கும் பொழுது அந்த உறுப்பு ஒரு காலகட்டங்களில் அதால் முடியாமல் போயிடுது. நம்ம எது பண்ணாலும் ரொம்ப நல்லது நல்லதுன்னு ஓவராக பண்ணக்கூடாது, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு ஜூஸ் குடிக்கிறோம், அது ரொம்ப நல்லது ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வேறு விதமான சைட் எஃபெக்டை கொடுத்துரும். நடக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்றதுக்காக 24 மணி நேரம் நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் நடந்தீங்க அப்படின்னு சொன்னால், நடக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம்தான். நான் எதற்காக சொல்ல வரேன் அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு அளவு இருக்குது. ஸோ அந்த வகையில் மொபைலை பயன்படுத்தக்கூடிய இந்த விரல்களை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, இதற்கு ஒரு அளவு இருக்குது. இந்த கட்டவிரலை நம்ம அதிகமாக பயன்படுத்தும் பொழுது இந்த உறுப்பு செயல் இழப்பதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. கண் பார்வை மெயின், கண் பார்வை வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த கண் கருவளையும், அதாவது அந்த கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போ நான் கலர் கம்மியாக இருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதனால கலராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது சீக்கிரம் அந்த கருவளையம் வந்துடும், கருவளையம் வந்துடும். இன்னும் இருக்கிற கலரை விடவே அந்த முகம் வந்துட்டு கொஞ்சம் கருப்பான மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அந்த லைட் வெளிச்சத்தை அவங்க பார்த்துட்டே இருக்காங்க இல்லையா, முகமே பொலி விழுந்து போயிடுங்க. எவ்வளவு நேரம் அந்த பிரைட்ல நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க, அதாவது நம்முடைய முகத்திற்கு வந்து அழகே நம்முடைய கண்ணு தான் இல்லையா. அந்த கண்ணு வந்து எப்பவுமே சோர்ந்து போயிடுச்சுன்னா, இப்ப யாரையாவது பார்க்கும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், என்ன கண்ணு மூஞ்செல்லாம் இவ்வளவு டல்லா இருக்கு, தூங்கலையா தூங்கலையா சாப்பிடலையா, கண்ணு பாரு எவ்வளவு உள்ள இருக்கு, எடுத்ததும் நம்ம வந்து ஆக்டிவா இருக்கோமா இல்லையான்றது அதுதான் சொல்லும். கண்ணு ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிரைட்டா இருந்துச்சுன்னா என்ன, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க, கண்ணை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு. நம் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சலிப்பாக இருந்தாலும் சரி, அதை வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான உறுப்பு எது அப்படின்னு சொன்னா இந்த கண்ணு, அதுதான் மெயின். அது இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது நம்மால. ஸோ அதை பாதிக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த மொபைல். அதனால தயவு கூர்ந்து சொல்றேன் நான், தேவைப்படுகின்ற நேரத்தில் அதை பயன்படுத்துறேன் சரிங்களா. இன்னும் இதை பற்றி நான் பேசணும்னா பேசலாம். இது வந்து நமக்கு உடம்புக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்குது சரிங்களா. நம்ம வேறு ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு அதை தோண வச்சிரும், ப்ளஸ் நமக்கு சோர்வு வரும், கண்ணில் பாதிப்பு வரும், ஸ்கின்ல கேன்சர் வரும், ஞாபக சக்தியை அது வந்து இழக்க வச்சிரும், மூளைக்கு போகிறதுல அந்த ரத்தம் இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாத அந்த கதிர்வீச்சினால கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளை அது உண்டு பண்ணிடும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கு பின்பாக என்ன ஆகுது தெரியுமா, அந்த மொபைலை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லை, இதில் நம்ம பெருமை வேற பட்டுக்கிறோம். என்ன, நம்ம பெற்றோர்களாகிய நம்ம, அச்சோ என் பையனுக்கு 2 வயசு தான் ஆகுது, இந்த வயசுலாம் நான் ஃபோனை பார்த்துருப்பேனா, நான் என்னம்மா அவனே யூடியூப்குள்ளே போகிறான், பாட்டை வைக்கிறான், டான்ஸ் போடுறான்,
அவன் எது எதுக்குள்ளேயே போய் என்னடவோ பண்றான், என்னால பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுக்க வேண்டியது. ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதை பொருட்படுத்துறது கிடையாது. நிறைய பேருக்கு தெரியாமலேயே போயிடுது, என்னதான் நம்ம சொல்லட்டுமே, குழந்தைகிட்ட போனை கொடுக்காதீங்க. இந்த தவறு நானுமே செஞ்சிருக்கேங்க. நான் என்னோட பெரிய பையனுக்கு சாப்பாடு ஊட்டும் பொழுது என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா மொபைல கொடுத்துருவேன், இல்ல டிவியை போட்டு விட்டுட்டு அவன் படம் பார்க்கும்பொழுது எனக்கு ஊட்டுறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், அதனால அந்த வேலையை நான் பண்ணிருக்கேன், நான் மொபைல கொடுத்துருக்கேன் நான். அதற்கு பின்பாக என்னோட செகண்ட் பேபி அவங்களுக்கு எல்லாம் அதை பண்ணவே இல்லை. நான் அந்த முதல் குழந்தைக்கு அந்த அறியாமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை பிறகு நமக்கு ஒன்றும் தெரியாது, அதுக்கப்புறம் தானே நமக்கு புரியும், ஒன்று ஒன்றா கற்றுப்போம் இல்லையா. அவங்களுக்கு எல்லாம் அந்த மிஸ்டேக் பண்ணலை, என் பெரிய பையனுக்கு அந்த தவறை நான் பண்ணேன். நான் இப்போ அவங்களுக்கு எல்லாம் நான் ஃபோன் கொடுக்கறதே கிடையாது. இந்த கோவிட் டைம்ல கூட படிக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அப்பவுமே எனக்கு தெரிஞ்சதை நான் புக்கை வச்சு சொல்லி கொடுத்துருவேன், இல்லை டிவியில் யூடியூப் போட்டு விட்டுருவேன். இந்த மொபைலில் பார்க்கறது அந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு பண்ணுறதே கிடையாது. என்கிட்ட இது இத்தனைக்கும் சண்டை போடுவாங்க, ஃபோனை கொடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோன் வேண்டாம் அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிற, வேண்டாம் விடு, அதில் படிக்கிறதுக்கு படிக்காமலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். நான் இப்போது இந்த ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சின்ன பிள்ளைங்கள்ட்ட நம்ம மொபைலில் கொடுக்கும்பொழுது அதை தவறான பாதையில் கொண்டு போய் விட்டுடுதுங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே, எனக்கு நான் வெளியில் யாரையும் எடுத்து நான் சொல்லலை, நான் ஒரு ஒரு 13-14 வயசு பிள்ளைங்க ஒரு 2-3 பேர் இந்த மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டு மொபைல் கொடுக்கலான்றதுக்காக அப்பா அம்மாவை அடிக்கிறது, பிரச்சனை பண்ணுறது, இல்லை மொபைல்கிட்ட யார் யார்கிட்டேயோ பேசிகிட்டு இருக்கிறது, அவங்க பேசலைன்றதுக்காக பேரண்ட்ஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் எல்லாம் போயிட்டுருக்கு. இப்போது நிறைய நியூஸ்லலாம் வந்துச்சு இல்லையா, அந்த டீச்சரே வந்துட்டு மாணவிகள்கிட்ட வந்துட்டு இந்த ஆபாசமான படங்கள் எல்லாம் அனுப்புகிறாங்க. இந்த கோவிட் டைமில் வந்துட்டு ஆன்லைன் வகுப்பு எடுக்கிறப்போ இந்த மாதிரியான மிஸ்பிஹேவ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொபைலில் கொடுத்துருவோம், நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம். அவங்க படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன தெரியும், சில பேர் கோபப்படலாம், அவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுங்க. அதனால தான் ஒரு 18 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அது என்ன சொல்லுவாங்க, மேஜர் ஆகிற டைம், அது 18 வயசு தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதற்குட்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து குழந்தைங்க தான், அவங்களுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு தவறான ஒரு வீடியோ அமுச்சு பாரு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், அறியாத வயசு. ஸோ அப்போ நம்ம பெற்றோராகிய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவு செஞ்சு என்னுடைய உறவுகளாகிய உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன், பிள்ளைங்க கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாட்டு பார்த்துட்டே இருக்காதீங்க. அவங்க நம்முடைய எதிர்காலம், அவங்களுக்காக இவ்வளவு காசு செலவு பண்ணி படிக்க வைக்கிற நீங்கள், அந்த ஒரு 11 வயசில் இருந்து 18 வயசு வரைக்கும் அவங்கள நம்ம போற்றி தாங்க பாதுகாக்கணும். அந்த டைம் தான் அவங்க கூடவே நீங்கள் இருக்க வேண்டிய டைம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சின்ன குழந்தை இந்த டைமில் நம்ம கொஞ்சம் குழந்தைய தனியாக விட்டுட முடியாது, கொஞ்சம் பெருசானாலும் பரவாயில்ல விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசாகிற டைமில் தான் நம்ம கூட இருக்கணும், அது விடலை பருவம். அந்த சமயத்தில் யார் என்ன சொன்னாலும் ஏற்றுப்பாங்க, பெற்றோர்கள் மட்டும் இல்லைன்னா தெரிவாங்க, வில்லியாக தெரிவாங்க. அதனால் ஒரு 12 வயசு ஆரம்பிக்குது அப்படின்னா, அதில் இருந்து ஒரு 18 வயசு வரைக்கும் குழந்தைங்கள கொஞ்சம் கவனிப்பாக பாருங்கள். நீங்கள் சமைக்கிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, உனக்கு என்ன தேவையோ நான் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றேன், கேட்குற ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்றேன், என்னென்ன கிளாஸ்க்கு எல்லாம் அனுப்புகிறேன் அப்படின்னு தயவு கூர்ந்து பண்ணாதீங்க. அவங்க உங்களுடைய எதிர்காலங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, மொபைலில் என்ன விஷயத்தை பார்க்குறாங்க அப்படின்றத பாருங்கள். மோஸ்ட்லி வந்து டிவியில் கனெக்ட், இப்போ எல்லாருக்கிட்டேயும் ஸ்மார்ட் டிவி இருக்குது, ஹாலில் டிவியில் போட்டுவிட்டு டிவி மூலமாக படிக்க சொல்லுங்கள். இது என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். நாளைய தலைமுறைக்கு, அதாவது அவங்க கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு அக்கறையில் நான் சொல்கிறேன்னா, தயவு கூர்ந்து மொபைல் எல்லாருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கும் ஒரு ஒரு ஃபோனு, 3rd படித்தா ஒரு ஃபோனு, 10th படித்தா ஒரு ஃபோனு, 8th படித்தா ஒரு ஃபோனு, இந்த வகுப்பு அந்த வகுப்புலாம் கிடையாது. இதில் பெருமை வேற, இது என்னோட பொண்ணோட ஃபோனு, இது என்னோட பையனோட ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு தயவு கூர்ந்து குழந்தைங்களுக்காக ஃபோனு கொடுக்காதீங்க. உண்மையாகவே உங்களுடைய குழந்தைகள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த நீங்கள் இதுக்கு முன்பாக எத்தனையோ பதிவு நீங்கள் கேட்டிருக்கலாம் தவறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, தயவு கூர்ந்து உங்களுடைய குடும்பத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு சகோதரியாக நான் சொல்கிறேன், குழந்தைங்களுக்குன்னு தனி ஃபோனை கொடுக்காதீங்க. இப்போ அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொண்டு எதையும் பண்ண போகிறது கிடையாது.
எதையும் கத்துக்கிறது ரொம்ப ஈஸிங்க. அது மொழியாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஹிந்தி பேச தெரியலையா, பாம்பேயில போயிட்டு ஒரு 3 மாசம் இல்லை ஒரு 5 மாசம் இருந்தா ஹிந்தி பேச போறோம். இங்கிலீஷ் பேச தெரியலையா, இங்கிலீஷ் பேசக்கூடிய நாடுகளுக்கு போயிட்டு ஒரு 3 to 5 மாதங்கள் இருந்தா கத்துக்க போறோம். ஒரு வேலையில ஒரு ஜாயின் பண்றோமா, அந்த வேலையை ஒரு 3 to 5 மாசம் செஞ்சோட கத்துக்க போறோம். இதுல என்ன இருக்கு தெரியாதுன்றதுக்கு மனிதர்கள்கிட்ட என்ன இருக்கு? நம்ம கத்துக்காம, அது தேவையில்லை கத்துக்காம இருக்கும் அவ்வளவுதானே தவிர, அதற்காக இப்பத்துல இருந்தே நான் இந்த கிளாஸ் அனுப்புறேன், இப்போல இருந்தே இதை நான் இந்த இதை நான் ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படியெல்லாம் கிடையாது. கத்து கொடுங்க, நான் தவறு என்று நான் சொல்லவில்லை, அது நீங்க கண்காணிங்கன்னு நான் சொல்றேன். நான் பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க, என்ன விஷயத்த பாக்குறாங்க அப்படியே விட்டுறீங்க. போனை கொடுத்துட்டு நீங்க ஷாப்பிங் போறீங்க, கடைக்கு போறீங்க. 13-12 வயசு பொண்ணு கையில அதுல இருக்கக்கூடிய அத்தனை அசிங்கமும் அந்த போன்ல இருக்கு. அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய அத்தனை அற்புதமான விஷயங்களும் அந்த போன்ல இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக்கா நல்ல விஷயங்கள் நம்மை விரைவில் ஈர்க்காது, கெட்ட விஷயங்கள் தான் நம்ம அப்படியே பார்த்ததும் அப்படியே கவர்ந்து எடுத்துரும். அதனால சிறு பிள்ளைகளுக்கு அது தெரியாது. அதனால நீங்க கூட இருந்து கண்காணிங்க, குழந்தைங்களை என்ன பண்றாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிங்க. இன்னும் ஒரு விஷயம் இந்த பதிவின் மூலமாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப அப்படி குழந்தைங்க யாராவது இப்போ பெண்கள் ஆண்கள் கிட்ட பேசினாலும் ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசினாலும் அது வந்து ஒரு பருவம் அது இல்லையா. அது பேசாம இருந்தாதான் தவறு, அது எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் வந்திருக்கும். அதை வந்து குழந்தைங்களுக்கு முன்கூட்டியே ஒரு நண்பராக நீங்க அதை சொல்லலாம். ஒரு வயசு வராங்க அப்படின்னா இந்த பதிவின் மூலமாக இந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன் நான், ஏன்னா அதுவும் இதை சார்ந்தது தான். இந்த மொபைல பத்தி பேசுறோம் அப்படின்னா அதுல இந்த காதல் பிரச்சனையும் வருது இல்லையா. அப்ப அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு, கண்ணா இந்த வயசுல எல்லாருக்குமே வரும், அம்மாவுக்கு வந்திருக்கு, அப்பாவுக்கு வந்திருக்கு, தாத்தாக்கு வந்திருக்கு, பாட்டிக்கு வந்திருக்கு, ஒரு 12-13 வயசுல பெண்களுக்கு ஒரு ஆணின் மீது ஒரு விருப்பம் வரும், ஆண்களுக்கு பெண்ணின் மீது ஒரு விருப்பம் வரும். இதற்காக வந்துட்டு இது வந்து இயல்பு, இது கடவுளுடைய படைப்புல இது இயல்பு, அதை நம்ம இப்ப பெருசா எடுத்துக்க கூடாது. நீ படிப்புல தான் கவனம் செலுத்தணும், அப்படி வந்தாலும் அது இப்போ வந்துட்டு இது நமக்கு தேவையில்லை, நம்ம படிக்கணும், வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் காதல் திருமணத்தை பத்தி நம்ம பேசணும் அப்படின்றத குழந்தைங்களுக்கு முன்கூட்டியே வந்து சொல்லிடுங்க. அப்ப அந்த குழந்தை வந்துட்டு சரியா இருக்கும், அதை விட்டுட்டு தாம் தூம்னு குதிக்க வேண்டியது வானத்துக்கும் பூமிக்கும், எப்படி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் போட்டு அடிக்க வேண்டியது, அது பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், தயவு கூர்ந்து அந்த விஷயத்த பண்ணாதீங்க. குழந்தைங்க கிட்ட முன்கூட்டியே, அது குழந்தை இல்லையா, அது தெரியாது, யோசிச்சு பாருங்க, நீங்களும் அதை கடந்துதான் வந்திருப்பீங்க, அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அது அந்த டைம்ல வரும்போது நம்ம ஸ்டடி பண்ணிட்டு கடந்து வந்தோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்றது இந்த விஷயங்களை தயவு கூர்ந்து பெற்றோர்களாகிய நாம அந்த விஷயத்த பண்ணக்கூடாது. நம்ம குழந்தைகளுடைய வளர்ப்புல, அதாவது எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது தேடி தேடி போய் சம்பாதிக்கிறோம். இன்னும் சம்பாதிக்க முடியாத வீட்டில் இருக்கக்கூடிய மகளிர் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, வீட்டில இருந்துட்டே எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு தேடி தேடி எல்லாம் பாக்குறோம். ஆனா பிள்ளைகளை எப்படி ஒழுக்கமாக வளர்ப்பது என்பதிலே சற்று கவனக்குறைவு நம்மிடத்திலே இருக்கு. அது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு என் மேல கோபமும் வரலாம், எப்படி என் குழந்தைய நான் எப்படி பாத்துக்கிறேன், எப்படி வளர்க்கிறேன், எப்படி இப்படி ஒரு ஸ்டேண்ட் பண்ண நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமலேயே இந்த தவற்றை நீங்க செய்யறீங்க. என்னன்னா நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஒரே ஒரு விஷயம்தான், குழந்தைங்களை கண்காணிச்சுட்டு இருக்கோமா, நம்ம என்ன பண்றாங்க குழந்தைங்க. ரூம்ல தனியா உட்காந்துட்டு போனை படிக்கிறேன்னு பண்றாங்கன்னா என்ன கண்ணா இன்னைக்கு படிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேளுங்க. ரூம்ல உட்காந்துட்டு மொபைல பார்க்க விடாதீங்க, சரிங்களா. அவங்களை ஈர்க்கிறதுக்கு அத்தனை கெட்ட சக்திகள் சுத்திட்டு இருக்கு, அது கிட்ட இருந்து காப்பாற்றக்கூடிய ஒட்டுமொத்த பொறுப்பும் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பெற்றோர்களாகிய உங்ககிட்ட இருக்கு, எங்கிட்ட இருக்கு. அதனால குழந்தைங்களை ஹால்ல உட்கார வச்சு லேப்டாப்பா இருந்தாலும் சரி டிவியாக இருந்தாலும் அதுல பார்க்க சொல்லுங்க, மொபைல கொடுக்காதீங்க. இப்ப எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் போன் இருக்கு இல்லையா, அதுல கனெக்ட் பண்ண வச்சுட்டு அதுல இருந்து பார்த்து படிக்க சொல்லுங்க. இது ஒரு சேஃபான ஒரு விஷயம். இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சரிங்க
நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா அந்த மாதிரிதான் எனக்கும் இருக்கு. போனை வந்துட்டு எடுக்காம என்னால இருக்கவே முடியல. ஆனா இதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அவர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, உங்களை நீங்க பிஸியா வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல ஒன்னு நீங்க ஒர்க் பண்ணாம சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ஏதாவது ஒரு வேலையை நீங்க பண்ண ஆரம்பிங்க. அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு எதுல ஈடுபாடு அப்படின்றது எனக்கு தெரியல. ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, இல்ல புக் படிக்க ஆரம்பிங்க, இல்ல வீட்டுல கார்டன் வைங்க. கார்டன் வைக்க இடம் இல்லையா, ஒரு நாலு செடியை வைங்க சரிங்களா. அதுக்கு அடிக்கடி தண்ணி கொடுங்க, இலைகளை கிள்ளி விடுங்க, இல்ல வீட்டை சுத்தம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை நீங்க பிஸி பண்ணிக்கோங்க. சும்மாவே உட்கார்ந்துருந்தா தானே போனை எடுக்கிறீங்க, போனை பாக்குறீங்க. அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கே கொஞ்சம் யோசிங்க. என்ன பண்ணலாம், என்ன விஷயத்துல உங்களை நீங்க பிஸியா வச்சுக்கலாம். இல்ல சமையல் ரொம்ப ரொம்ப டேஸ்டா, உங்களுக்கு எனக்கு வருமானம் எல்லாம் நல்லா வருதுங்க, எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் போய் சம்பாதிக்கணும்ன்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது, குடும்பத்தை தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த கபோர்டு எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணலாம், இல்ல கணவருக்கு குழந்தைங்களுக்கு தேவையான உணவுகளை நல்ல டேஸ்டா சமைச்சு கொடுக்கலாம். அதுல அப்படி ஒன்னு ஒன்னும் அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த டைமிங் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு போயிடும். அப்புறம் வேற ஏதாவது மியூசிக் கேட்கலாம், தப்பு கிடையாது. இன்னும் ஒரு விஷயம், இந்த போனை பார்க்கும்பொழுது வந்துட்டு அப்படியே காதில் வச்சு நேராக பேசாதீங்க, ஹெட்செட் போட்டு பயன்படுத்துங்க. ஹெட்செட் போடும்போது சவுண்ட் எல்லாம் அதிகமாக வச்சு கேட்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் காது கேட்காம போயிடும் சரிங்களா. அப்புறம் யார் நம்மளை என்ன திட்டினாலும் கேட்கவே கேட்காது. அது ஒரு வகையில் நல்லதும் கூட தான் சரிங்களா. அதனால நீங்கள் இந்த மொபைல் பயன்படுத்தும் போது கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களை எந்த விஷயத்தில் பிஸியாக வச்சுக்க முடியுமோ அதை வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்க, எப்படி என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது. இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க சரிங்களா. அது பண்ணுங்க. இந்த மொபைல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடலாம். பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. நிறைய விஷயங்கள் அந்த மொபைல்னால நமக்கு கிடைச்சிருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது பாதிப்புகள், அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த மொபைல் வந்து அரிய பொக்கிஷம், ஒரு வரப்பிரசாதம் அது நமக்கு. இன்னும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், சொல்லிட்டேனா, இந்த மொபைல் வந்துட்டு ஃப்யூச்சரில் என்னவா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்துட்டு இதயத்தை வந்துட்டு எப்படி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ஐஃபோனில் இருக்காங்க உங்களுக்கு. ஒரே ஒரு விஷயம் மறந்துட்டேன், சாரி. இந்த ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு இல்லையா, அது வந்து நம்முடைய இதய துடிப்பை வந்து மானிட்டர் பண்ணுதான் இப்போ உள்ள இந்த ஸ்மார்ட் வாட்ச். அந்த மாதிரி ஃபியூச்சரில் இப்போ நம்முடைய குழந்தைகள் இல்லை நம்முடைய பேர பிள்ளைங்க அவங்க காலகட்டங்களில் எப்படி இந்த ஃபோன் வந்து உருமாறுமா, நமக்கு எந்த நோயாவது வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை முன்கூட்டியே அது தெரிஞ்சு சொல்லிடுமா, அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இந்த மொபைல் உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிசயமாக இருக்குது இல்லையா. ஆனால் அப்போ அந்த காலகட்டங்களில் இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆபத்துலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்கலாம், இதை எப்படி எந்த அளவுக்கு வந்து அபரிவிதமாக ஆரோக்கியமாக பயன்படுத்துறது அப்படின்ற யுத்தியையும் அவங்க கண்டுபிடிச்சு வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனவே இந்த மாதிரி வர்றது நல்லதான். அதான் சொல்லிட்டேனே, இந்த மொபைல் வந்து ஒரு அரிய பொக்கிஷங்க. அது சரியான வகையில் நம்ம பயன்படுத்துகின்ற பொழுது அளவுக்கு மீறினா அமுதமும் நன்றி அப்படின்ற மாதிரி இந்த மொபைலில் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. பேசுறதுல தொடங்கி கருத்துக்களை பரிமாறுறத தொடங்கி பணம் பரிமாற்றங்கள் கொடுக்கறது வாங்கிறது, பேங்க்கில் போயிட்டு லைனில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப பெஸ்ட்டாக சூப்பராக இருக்குது ஃபோனு, அது நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அளவாக பயன்படுத்தினா எல்லாருக்குமே அது சிறப்பு. அடுத்தவங்களோட பயனை விடுங்க, நம்ம நம்மளுடைய ஹெல்த் முக்கியம் இல்லையா. அப்போது நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மொபைலை அளவாக பயன்படுத்துங்க, தேவைக்கு பயன்படுத்துங்க. அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி உடம்பை கெடுத்துக்காதீங்க. ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் இருந்தால்தான் எதை ஒன்றையும் சாதிக்க முடியும் சரிங்களா. உடம்பை பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.